ஏண்டா குமார் இந்த பெருமாள் பையன் எங்க ஆளையே காணோம். ஆனா அவன் இந்த வாரம் வந்து கோயம்புத்தூர் போகிறானா? அவன் வாரம் வாரம் ஒரு ஒரு பொண்ணை பார்க்க கிளம்புறானா ஒரு ஒரு மாவட்டத்துக்கும்? ஏன்னா இங்க பொண்ணு பார்த்தா கெடுத்துருவோம் சொல்லிட்டு வெளியூர்ல போய் பொண்ணு பாக்குறானா அவன். ஆனா உனக்கே கொடுக்கும் போது அவனுக்கு கொடுக்க மாட்டாங்களானே? இவனா இவன் டெய்லி ஒருத்தர் பைக்ல ஏத்திட்டு போறான். கேட்டா ஃப்ரெண்டுங்க இசைங்க பிரியாங்க ஆப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த வாரம் கல்யாணம் சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து பத்திரிகை நீட்டுவான் பாரு. இவர் இப்படிதான்ப்பா, இவன் கட்சியை பத்தி நம்ம நிறைய குற்றச்சல் சொல்றோம்ல, அதனால வந்து நம்மளை பத்தி அப்படியே ஊரு ஃபுல்லா இப்படிதான் பேசிட்டே தெரியாரு. நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்குப்பா பேசுறதுக்கு, அதை முதல்ல பேசுவோம். தேவையில்லாம இதுக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அட தேவைதான்ப்பா, தெரிய வேண்டிய எங்களுக்கு தெரிஞ்சாதானே நல்லது. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பாருங்க, காந்தட பிறந்த நாள் இன்னைக்குப்பா தமிழ்நாட்டுல அமைதியாவே இல்லை, அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. சரி, அப்படி என்ன நடக்குது? அட என்ன, எல்லா பக்கமும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. அதான் காந்தட பிறந்த நாள் அன்னைக்கு எல்லா கடையும் அடைச்சா. ஏன் நம்ம குமார் கடையே நாங்க அடைக்கலாம் சொன்னோம். அதெல்லாம் எல்லாம் சுத்திருக்காங்க ஆட்சியில தான். நீங்க எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தீங்க, எந்த வாக்குறுதி நிறைவேற்றணும்? அப்புறம் போராட்டம் தானே பண்ணுவாங்க. பண்ணல, எங்க தலைவரே சொல்லிட்டாரு 99% எல்லாத்தையும் நிறைவேற்றிடுன்னு சொல்லிட்டு. ஆமா அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றலன்னு ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதாவது குரூப் குரூப்பா பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க, மூணு குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. ஒருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கனாக்கா, இந்த டெட்டுன்னு பறிச்சு வைப்பாங்களா, அந்த வாத்தியார் வேலைக்கு வந்து பரிச்சை எழுதி பாஸ் ஆவாங்க, அந்த பரிச்சையை எழுதி புட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்க. அதான் 99% தானப்பா, அந்த 1% அவங்க இருப்பாங்களா இருக்கும், அதுவும் சீக்கிரமா நிறைவேற்றுவாரு. சரி, அந்த 1% இது இருக்குன்னு வச்சுக்கோமே. இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடைநிலை ஆசிரியர்களாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இவங்களும் வேலை பார்க்குற வேலை தான், இன்னொருத்தவங்களும் வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் அதிக சம்பளம், இவங்களுக்குலாம் கம்மி சம்பளம்னு கொடுத்துட்டு இருக்காங்களாம். அதுதான் அவங்க கோரிக்கையா இருக்கு, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நியாயமான கேள்வி. ஆமா, இவங்க தேர்தல் வாக்குறுதியும் சொல்லியிருந்தாங்க, நாங்க சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அதை நிறைவேற்றல, அதனால அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதான் சொல்றோம்லப்பா, 99% நிறைவேற்றிட்டாருன்னு, அந்த 1% அவங்களும் இருப்பாங்களா இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கும். இப்ப மூணாவது இன்னொருத்த குரூப் போராடிட்டு இருக்காங்க. அது வேற. ஆமா, அவங்க என்னன்னா அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா. சரி, அவங்களெல்லாம் வந்து நாங்க வேலை நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இப்ப அந்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் கேக்குறாங்க. இப்ப அது எதுக்குள்ள வரும்? அட பழனி, இதெல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் பழனி, அந்த 1%க்குள்ளதான் இது எல்லாமே வரும். ஓஹோ, பாரு இப்ப எல்லாத்தையும் இப்படி சொல்றாங்களா. இப்ப இன்னொன்னு இருக்குப்பா, அவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன அப்படின்னாக்கா, இந்த பரிட்சை எழுதுவாங்கல்ல அவங்க, தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 13,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கு, அதுல வந்து ஒரு 10,000 நாங்க நிரப்ப போறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிரப்பணும்னா அதுக்கு நிதி வந்து கிடைக்கணும், எல்லாமே இருக்குல்ல, அது எதையுமே பிளான் பண்ணாமல் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சொன்னதுலேருந்து பரிட்சையே வைக்காமல் இருக்காங்கப்பா. இப்போ அதுக்காக வந்து தேர்வுக்கு எல்லாம் ரெடியானவங்கலாம் எப்பப்பா பரிட்சை வைப்பீங்கன்னு கேட்டுட்டு அவங்களும் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆசிரியர் வந்து இப்படியா போராட்டம் பண்ணுவாங்க? ஆசிரியவங்க நல்லொழுக்கம் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, வந்துட்டு வருங்காலம் வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு அப்படி வளர்ச்சி பூமியாக மாறதுக்கு அவங்க தான் அடித்தளமாக இருக்கணும், அவங்களே இப்படி வந்து போராடலாமா? நீங்கள் இப்போ வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா அவங்க ஏன் போராட்டம் பண்ணுறாங்க? ரெண்டாவதுப்பா, 5-6 9 சொல்லிட்டு வரிசையாக நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் அவங்ககிட்ட வந்து பேசணுமா இல்லையா? அதை என்னப்பா சும்மா போராட்டம் எடுத்தாங்கன்னா எல்லாத்துக்குமா போய் பேசிட்டு இருக்க முடியும்? அது அதுக்கான முறையான அமைச்சர் போய் பேசிட்டு இருப்பாங்க. அமைச்சர் என்னண்ணே, போராட்டம் ஆரம்பிச்ச உடனே வர்றாரு அவர். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாகி நிறைய பேர் அங்கே மயக்கம் போட்டு விழுந்து ஆஸ்பத்திரியில் எடுத்து போய் போட்டதுக்கப்புறம் டிவி எல்லாம் அதை பற்றி பேசினதுக்கப்புறம் தான் அவர் இடத்துக்கே வர்றாரு. வந்தவர் என்ன எல்லாம் செஞ்சு கொடுக்குறேங்க நான் சொல்கிறாரு, இவங்க ஒன்று கேட்டாங்கன்னா அவர் ஒன்று பேசுகிறாரு, கடைசியில் பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியுது. ஆனால் பேச்சுவார்த்தைலாம் ஒன்றும் தோல்வியில் முடியல. அதான் அவங்க அவங்க கோரிக்கையை சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் வந்து சாத்தியமாக இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சு பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் கேட்கணும், எடுத்தங்க ஒருத்தன் செய்ய முடியுமா? அட என்னமோனே, நீங்கள் தான் இப்படி தான் பேசணுன்றீங்க, குழு போடணுங்கிறீங்க, ஆய்வு பண்ணணுங்கிறீங்க, திடுதுப்புன்னு வந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி மாடல் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோன்றீங்க, ஆனால் எதையுமே கண்டுக்க மாட்டேறீங்கண்ணே. உங்கள் ஆட்சியில் வந்து இந்த பள்ளி கல்வித்துறை வீணாக போய் ஆசிரியர்கள் எல்லாருமே கஷ்டப்படுறதோட மாணவர்கள் தான் இதில் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட படிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இது வந்து இன்றைக்கி நமக்கு பெரிய விஷயமா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டோட கல்வித்தரமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிரும்.